இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானும் அமுக்குங்க. கங்கனா ரனாவத் புரட்சி தலைவி ஜெயலலிதாவை நடித்த படம் தான் தலைவி. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். வெல்கம் டு யாமிஸ்ட்ரி. புரட்சி தலைவி ஜெயலலிதா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன், நிறையா விமனுக்கு இன்ஸ்பிரேஷன், நிறைய பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷன். சரி, இந்த படத்தை பார்த்து தலைவி படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம் அப்படின்னு இந்த படத்துக்கு போய் பார்த்தா, இந்த படத்தில் இன்ஸ்பயர் பண்ணுறதோட ரொமான்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ரொமான்ஸை தான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கங்கனா ரனாவத் ஜெயலலிதா வாட்டம் இருக்காங்க இந்த படத்தில். அந்த படத்தில் நிறைய சீனில் ஜெயலலிதா பார்க்குற மாதிரி இருக்குது கங்கனா ரனாவத்தை பார்க்கும் போது. அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்டமே இருக்கார் அரவிந்த் சாமி, அப்படியே எம்ஜிஆர் திருப்பி வந்த மாதிரி அரவிந்த் சாமி இருக்கார் இந்த படத்தில். படத்தில் பாட்டுலாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கோ இல்லையோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. படத்தில் டான்ஸ் மூமெண்ட்ஸு, செட்டு, அந்த பழைய காலத்து செட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டு போட்டு காஸ்ட்யூமு இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டெலாம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. சில பாட்டெலாம் இந்த படத்தில் ஏன் இருக்குது அப்படின்னு தோணுது. இந்த படத்தில் வர ஈவெண்ட்ஸ்லாம் உண்மையிலே நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக அக்யூரேட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம். இந்த படம் மூணு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் போய் படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை ஹாட் ஸ்டார், அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் அது மாதிரி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாமல் டேரெக்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னா தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்தை விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய்னா இளைய தளபதி விஜய் கிடையாது, ஏஎல் விஜய். ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் இதுக்கு முன்னாடி மதராசப்பட்டினம், தெய்வ திருமகள், தாண்டவம், தலைவா அது மாதிரி நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தலைவா டைரக்ட் பண்ண அதே விஜய் தான் இப்போ தலைவி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தலைவா நல்ல படமா, தலைவி படம் நல்ல படமா அப்படின்னு இந்த வீடியோ கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். மதராசப்பட்டினம் படத்துக்கு அவருக்கு விஜய் அவார்டெலாம் கொடுத்தாங்க, பெஸ்ட் டைரக்டர் அவார்டு விஜய்க்கு. இந்த படத்துக்கு தருவாங்களான்னு சந்தேகம் தான். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நாசர், பாகியஸ்ரீ, சமுத்திரகண்ணி, ராஜ் அர்ஜுன், மதுபாலா, ஜிஷு செங்குப்தா, பூர்ணா, தம்பிராமையா, ஃப்ளோரா, ஜேக்கபு, பரத் ரெட்டி, விஜயபிரதீப், சண்முகராஜன், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கறது வர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோ கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். தலைவி படத்தில் டைலாக்லாம் நல்லா யோசிச்சு எழுதியிருக்காங்க பொழுது. என்னென்னமோ மகாபாரதம்லாம் பற்றிலாம் பேசுகிறாங்க. மகாபாரதமோ ராமாயணமோ எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சால் அந்த வீடியோ கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்கனா ரணத் ஃபேனோ இல்லைனா ஜெயலலிதா ஃபேனோ அப்படின்னா இந்த படத்தை நிச்சயமாக நீங்கள் போய் பாருங்கள் தேட்டரில். ஏன்னா நீங்கள் அரவிந்த் சாமி ஃபேனாக கூட இருந்தீங்கன்னா நீங்கள் தேட்டரில் போய் படத்தை பார்க்கலாம், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. மற்றபடி ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண மனுஷன், நியூட்ரலாக இருக்கவன் இந்த படத்தை போய் பார்க்கணுமா தேட்டரில் போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு பயோபிக் படத்தோட ஒரு ஃபார்முலா படம் மட்டும் தான் இருக்குது. சரி, அந்த ஃபார்முலா படத்தை போய் பார்க்கணும் தேட்டரில் அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். அப்படி இல்லை பயோபிக் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக அக்யூரேட்டாக இருக்கணும், ஃபேக்ட்ஸ் தான் வேணும், உண்மை சம்பவங்கள் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.